அனைவருக்கும் வணக்கம். நம்ம 5th லெக்சர் வீடியோ 5.1 அண்டு அதனுடைய கண்டினியூஷன் 5.2 ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம். அது 5.2 எண்டில் வந்து ஒரு 14 கொஸ்டின்ஸ் செட் பண்ணியிருந்தோம். அதாவது ஆல்ரெடி பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன் வீடியோ அது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், இஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் பிலாங்ஸ் டு ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் தென் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் ப்ராடக்ட் வச்சு மூணு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னர் அச்சா ஓகே, நம்ம ஹில்பர்ட் ஸ்பேஸ் டெஃபினிஷன் பார்க்கும்போது மூணு ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் பினாக் ஸ்பேஸ், அதனுடைய நாம் வந்து இன்னர் ப்ராடக்டால் இன்ட்ரூஸ் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னர் ப்ராடக்ட்டுக்கான ரெண்டு மூணு கண்டிஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் அந்த இன்னர் ப்ராடக்ட்டில் கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபஸ்ட் வேரியபிள் பார்த்தோம். அப்புறம் நோட்டில் செகண்ட் வேரியபிளில் லீனியராக இருக்காது பட் லைக் லீனியர் மாதிரி தான் இருக்கும். இதில் ரெண்டு விஷயமே பார்த்தீங்கனாலும் இந்த லீனியரின் ஃபஸ்ட் வேரியபிள்ங்கும்போது இசட் ஃபிக்ஸடு, அதாவது கமாலில் வந்து ரெண்டாவது பொசிஷன் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதே இங்கே ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கனாலும் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது சரி, இந்த கொஷின்ஸ் இதை வச்சு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இல்லை கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன்லையும் இந்த நோட் ஒன்னையும் கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இங்கே இருக்க ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா போட்டிருக்காங்க, அதே மாதிரி இங்கே இருக்க பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் கம்மா போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த நோட் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் ஈக்குவல்ட்டி அப்படியே வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா போட்டிருக்காங்க, ஸோ உங்கள் ஆல்ஃபா பார் வர இடத்துக்குலாம் பீட்டா பார் வந்திருக்கு. அண்டு பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் காமா போட்டிருக்காங்க, ஸோ உங்கள் பீட்டா பார் வந்த இடத்துல மைனஸ் காமா பார் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், ரிமைனிங் ஆர் ராங். இது வந்து இன்னர் ப்ராடக்டில் நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்தோம். அது என்ன ரிசல்ட்னா பேரலோகிராம் பேரலோகிராம் லா அப்படின்னு, அதாவது எவ்ரி ஹில்பர் ஸ்பேஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த பேரலோகிராம் லா. அந்த கான்வர்ஷன் ப்ரூவ் பார்த்தோம். ஒரு பெனாக் காம்ப்ளெக்ஸ் பெனாக் ஸ்பேஸ் வந்து பேரலோகிராம் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து ஹில்பர் ஸ்பேஸாகவும் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணோம். அது போலரைசேஷன் ஐடென்டி வச்சு ஒரு இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஓகே, வாட் இஸ் த பேரலோகிராம் லா? இதுதான் பேரலோகிராம் லா. இந்த பேரலோகிராம் லாவை பேஸ் பண்ணி தான் கேட்ட குவெஸ்சன்ஸ் தான் அது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துட்டு இன்னர் ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்துட்டு ஒன் ஆஃப் தௌசண்ட் பேரலோகிராம் லாவாக செட் பண்ணியிருக்காங்க. பேரலோகிராம் அது வந்து எது பேரலோகிராம் லான்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹில்பர்ட் ஸ்பேஸ்னால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக பேரலோகிராம் லாவாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது ஹில்பர்ட் ஸ்பேஸ் கண்டிப்பாக பேரலோகிராம் லாவாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது என்ன பேரலோகிராம் லான் கண்டுபிடிக்கிறது, எல்லாமே பேரலோகிராம் லா அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறது தான் மேட்ரு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சி ஆப்ஷன் ரைட். ஏன்னா சி பேரலோகிராம் இதுவும் சேம், இதுதான் பேரலோகிராம் லா. ஓகே சார், நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படித்தேன், ஒரு எக்ஸாம் மறந்துருச்சு அப்படிங்கும் போது நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கவுண்டர் எக்ஸாம் வச்சு ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம்னா நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்மளை டைம் வேஸ்ட் பண்ணுவோம். இந்த மெத்தட் இப்போ யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக, ஏன்னா நம்ம நாலு ஆப்ஷனில் எது ஒன்று கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம கரெக்டான ஒன்று கண்டுபிடிச்சோம்னா சீக்கிரம் டக்குன்னு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒன்றொரு விஷயம் பண்ணலாம், தப்பான மூணை கண்டுபிடிச்சிட்டு அந்த மூணு தப்புனா ரிமைனிங் இருக்கிறது கரெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி பேஸ் பண்ணலையும் நம்ம போகலாம். சரி ஓகே, இது ஃபஸ்ட்டு வே என்னென்னா கரெக்டாக கண்டுபிடிக்கிறது, நான் சி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, நம்ம செகண்ட் வே என்ன பண்ணலாம்னா ரிமைனிங் த்ரீயும் தப்புன்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, ரிமைனிங் த்ரீ தப்பா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் எடுக்கணும். ஓகே, அது எப்படி கவுண்டர் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறது? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுத்துருக்க ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு பதிலாக இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஹில்பர்ட் ஸ்பேஸ். ஓகே, ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு பதிலாக L2(2), அதாவது 2 டிப்பிள்ஸ் 2th நாம். ஓகே, இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதில் ரெண்டு எலமெண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறதுக்கு வந்து சம் கண்டுபிடிச்சு நாம் கண்டுபிடிக்கிறேன். அதாவது இந்த ஈக்குவாலிட்டியில் வரக்கூடிய எல்லா இதுக்கும் வேல்யூ என்ன வரும், இந்த பர்டிகுலர் எலமெண்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் இந்த ஈக்குவாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிச்சேன். எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிச்சி எக்ஸ் பிளஸ் ஒய் நாம் ஸ்கொயர் கண்டுபிடிங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் கோஆர்டினேட் ரெண்டு ஆட் பண்ணிங்க 3 வரும், செகண்ட் கோஆர்டினேட் 2 0 இருக்கு, அது வந்து 0 வரும். இப்போ இது வந்து நாம் எடுத்து நாம் போகிற ஸ்கொயர் போட்டுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த நாமுடைய வேல்யூ வேல்யூ பண்ணுங்கள். நாமுடைய வேல்யூ எப்படி இருக்கும், அந்த சமேஷன் போட்டு ஒவ்வொரு டேமுக்கும் அந்த ஆர்டர் பேரில் வரக்கூடிய ஒவ்வொரு டேமுக்கும் பவர் மாடுலஸ் பவர் 2 போடணும், அப்புறம் ஹோல் பவர் 1/2 போடணும். இதுதான் நாமுடைய டெஃபினேஷன். ஜஸ்ட் நாமுடைய டெஃபினேஷன் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே ஹோல் பவர் 2, இந்த 2 ஹோல் பவர் 2 வருது. இப்போ இங்கே 2 1/2 கேன்சல் ஆயிரும். இது பார்த்தா ஆன்சர் ஈக்குவல் டு 9 வரும். சிமிலர்லி நீ எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிங்க, எக்ஸ் மைனஸ் ஒயோட நாம் ஸ்கொயர் கண்டுபிடிங்க, எக்ஸோடைய நாம் ஸ்கொயர் கண்டுபிடிங்க, ஒய்யோட நாம் ஸ்கொயர் கண்டுபிடிங்க, அதனுடைய வேல்யூ கரெஸ்பாண்டிங் இப்படி வரும். ஓகேங்களா? சேம் ப்ராசஸ் நீங்கள் அப்படியே கண்டுபிடிங்க. ஓகே, நம்ம இதை வந்து என்ன செக் பண்ணலாம், இது வந்து ரிமைனிங் இந்த ஆப்ஷன்ஸில் எதாவது செக் பண்ண கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனை போடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நாம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் வேல்யூ, நாம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் வேல்யூ 9. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 1.
ஸோ 9 + 1 = 10 வருது. ஓகே, இந்த சைடு ஈக்குவேஷனுடைய வேல்யூ 10 வருது. ஸோ இந்த சைடு என்ன வருது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 × நார்ம் ஆஃப் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. நார்ம் ஆஃப் 2 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 4, அப்போ 4 போட்டுருக்காங்க. இங்கே நார்ம் ஆஃப் ஒய் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 1, இங்கே பார்த்தீங்கன்னா 1, அது 1 போட்டுருக்காங்க. ஜஸ்ட் நான் அதை அப்ளை பண்ணுறேன். அப்புறம் 4 × நார்ம் ஆஃப் x கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது நார்ம் ஸ்கொயரு. அப்படிங்கும் போது இதை ஸ்கொயர் ரூட் எடுங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 வரும். அதே மாதிரி ஒய்க்கு 14 ஸ்கொயர் ரூட் எடுத்து வேல்யூ போடுங்க. இதை அவால்யூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 18 வரும். 18 டென்னும் ஈக்குவல் இல்லை. அதை இது வந்து அப்படிங்கும் போது இந்த ஈக்குவாலிட்டியை இந்த ஸ்பேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணல. இவன் வந்து எல்லா ஸ்பேஸுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது வந்து ஒரு கவுண்டர், இது வந்து ஈக்குவாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படிங்கிறதுக்கான இது கவுண்டர். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சி போடலாம். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பிக்கும் இதே மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறது ஒரு சேம் தான், அது 10 தான் வரும். ரைட் சைடு இருக்கிறது என்ன பாருங்கன்னா நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயர், இது ரெண்டையும் சம் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4 + 4 + 1 பார்த்தீங்கன்னா 5 வரும். ஸோ 5 டென்னும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அதுவும் தப்பு. அதே மாதிரி ஆப்ஷன் டிக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செக் கரெக்ட் ஆகாது. இதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஒருவேளை மறந்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வேலை போனீங்கன்னா உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா, அதை நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒரு இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணும் போது மற்ற கரெக்டான ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் விட்டுறக்கூடாது. மற்ற ஆப்ஷன் ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஏன்னா அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து பேரலோகிராம்லா ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி கரெக்டு. அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷனுக்கு பேரலோகிராம்லா ஆப்ஷன் சி. ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் மற்ற ஆப்ஷனுக்கெலாம் வேறு ஏதாவது எலமெண்ட்டு போட்டு இது ஈக்குவாலிட்டி சரி பண்ணதா அப்படி அப்படின்னு வேணால் செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகேங்களா. The next question, H is a Hilbert space, let X and Y be two vectors in H, then 4 condition கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேரலோகிராம்ல மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கொடுக்கல, பேரலோகிராம்ல இந்த இடத்துல 2 வரும். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்குவர்ஸ் இன்இக்வாலிட்டியில் ரிவேர்ஸ் கொடுத்துருக்கான். ஸ்குவர்ஸ் இன்இக்வாலிட்டி கிடையாது, ஸ்குவர்ஸ் இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் கொடுத்துருக்கான். தேர்ட் பார்த்தீங்கன்னா பேரலோகிராம்ல மாதிரியே தான், இந்த இடத்துல வர வேண்டிய 2 இங்கே போட்டு கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இன்டர் ப்ராடக்ட் வந்து ஜாயின்ட்லி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபோர்த் கண்டிஷன், இன்டர் ப்ராடக்ட் இஸ் ஜாயின்ட்லி கண்டினியூஸ் நம்ம தியரியில் பார்த்தோம். ஸோ இன்டர் ப்ராடக்ட் இஸ் ஜாயின்ட்லி கண்டினியூஸ் அப்படிங்கிறது கரெக்ட்டு. இட் ஆப்ஷன் டி கரெக்ட்டு. அப்புறம் எய்த் கொஸ்டின் நத்திங் பட் ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி தான், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இதில் ஒன் ஆஃப் த இன்இக்வாலிட்டி வந்து ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்கான். ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி தான் ட்ரூ, ஆப்ஷன் பி தான் ட்ரூ. ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு ஆப்ஷன் டி, செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி. ஓகே, ரிமைனிங்லாம் ஏன் தப்பு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நத்திங் பட் 6th கொஸ்டின், 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்த்தோ நார்மல் செட்டுடைய டெஃபினேஷன் தான் டேரெக்டாக கேட்டிருக்கேன். ஆர்த்தோ நார்மல் செட்டுனா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறது ஃபஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 L2 ஸ்பேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டா, அதில் 4 செட்டு கொடுத்துருக்கா, அந்த 4 செட்டில் எது ஆர்த்தோ நல் அப்படின்னு சொல்லி ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஆர்த்தோ நார்மல்னு என்ன டெஃபினேஷன் பார்த்தோம், ஒரு நான் எம்டி சப்செட்டாக இருக்கணும். அது ஆர்த்தோ நார்மல்னு சொல்லணும்னா எந்த ஒரு ரெண்டு டிஸ்டிங்க் எலமெண்ட் எடுத்திங்கனாலும் அது ரெண்டும் பர்ப்பாக இருக்கணும், அதாவது இன்னர் ப்ராடக்ட் 0 இருக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு சிங்கிள் எலமெண்ட் எடுத்திங்கன்னா அதனுடைய நாம் வந்து 1 இருக்கணும், அதாவது இன்னர் ப்ராடக்ட்டோட வேல்யூ 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இது வந்து எந்த கண்டிஷன் சரிசை பண்ணுது, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இங்கே இருக்க கண்டிஷன், ஆப்ஷன் டிக்கு வந்து கரெக்ட். அதே மாதிரி சிமிலர்லி இதுக்கு பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளாகவே பார்த்தோம், ஆர்த்தோ நார்மல் செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். அந்த எக்ஸாம்பிள் இதுதான் டிஃபைன் பண்ணியிருப்போம், இஐ அப்படின்னு சொல்லி ஒரு செட்டு டிஃபைன் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 5th ப்ளேஸில் மட்டும் அந்த எலமெண்ட் 1 இருக்கும், இதெல்லாம் 0 வரைக்கும் தான் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே, நம்ம அந்த எக்ஸாம்பிள் வச்சு டி கரெக்ட்னு சொல்லிடலாம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கும் இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க, இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 4-0 வேல்யூ வரும். அதாவது இந்த ஏங்கிற செட்டு, நான் ஏங்கிற செட்டு ஆர்த்தோ நார்மலாக செக் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டு டிஸ்டிங்க் எலமெண்ட் எடுத்துகிட்டு இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னா வந்து நம்மளுக்கு 0 வரும். இது பார்த்தீங்கன்னா 4-0 வருது. அப்படிங்கும் போது இந்த ஸ்பேஸ் இந்த செட்டு வந்து இன்னும் ஆர்த்தோ நார்மலாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் எடுத்தீங்கனாலும் இன்னும் ப்ராடக்ட் பண்ணால் 0 வராது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், இங்கே தேர்ட் ஆப்ஷனில் எந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்திங்கன்னா இன்னும் ப்ராடக்ட்டை செக் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் இந்த எலமெண்ட்டும் இங்கே லாஸ்ட் எலமெண்ட்டும் எடுத்து பாருங்கள், அது வந்து இன்னர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகே, இந்த மாதிரி ஒரு எலிமினேட் பண்ணியும் நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, தென் அடுத்து 9th கொஸ்டின், 10th கொஸ்டின், ரெண்டு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். ஃபஸ்ட் நான் கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் பி ஏ நான் எம்டி சப் ஸ்பேஸ் ஆஃப் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹச், தென் த ஆர்த்தோ கானல் காம்ப்ளிமெண்ட் 1/x இஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். அதே மாதிரி இந்த செகண்ட் கொஸ்டின் அதே தான், எக்ஸ் லெட் எக்ஸ் பி ஏ நான் எம்டி சப்செட் ஆஃப் த ஹில்பர்ட் ஸ்பேஸ் செட் ஆஃப் ஆல் வெக்டர் ஆர்த்தோ கானல் 2x இஸ் அப்படின்னு சொல்லி என்ன, இது வந்து ஆர்த்தோகானல் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது கொடுத்துட்டான். இங்கே ஆர்த்தோகானல் காம்ப்ளிமெண்ட்டுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்கான்.
ரெண்டுமே சேம் கொஸ்டின் தான். நம்ம வந்து ஒரு ரிசல்ட் பார்த்தோம் என்னென்னா, இதுதான் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டுக்கான டெஃபினிஷன். அதில் நாலாவது ரிசல்ட் என்னென்னு பார்த்தோம், அது வந்து 1/x சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க, இல்லைன்னா எக்ஸ் பர்ப் ரெண்டு நோட்டேஷன் கொடுத்துக்குவாங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆல்வேஸ் க்ளோஸ் சப்ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஆப்ஷன் டி வந்து க்ளோஸ் சப்ஸ்பேஸ் கரெக்ட், அதே மாதிரி ஆப்ஷன் சி இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி க்ளோஸ் சப்ஸ்பேஸ் கரெக்ட். அதாவது இந்த ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட்டாக வச்சு வச்சு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகே, அடுத்து வந்து நம்ம கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் செட் அதுக்கான நாலஞ்சு டிஃபரெண்ட் கவுண்ட் லீஃப் கண்டிஷன்ஸ் பார்த்தோம். அது என்ன டிஃபரெண்ட் கவுண்ட் கண்டிஷன்ஸ்னா, இப்போ ஒரு செட்டு ஏங்கிற செட்டு ஆர்த்தோனல் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம். ஏதாவது ஒரு ஆர்பிட்டரி வெக்டர் எடுக்கிறீங்க, அந்த வெக்டர் அந்த கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஆர்த்தோ நார்மல் செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட் கூடயும் பர்ப்பாக இருந்துச்சுன்னா அந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு டிஃபரெண்ட் கவுண்ட் லீஃப் கண்டிஷனை பார்த்தோம். இதை வச்சு தான் கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கொஸ்டின் என்னன்னா, ஏ ஆர்த்தோ நார்மல் செட் எஸ் இன் எ ஹில்பர்ட் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட் இஃப் அண்ட் ஒன்லி லீஃப் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹில்பர்ட் ஸ்பேஸ் அண்ட் எக்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு எக்ஸ். இது வந்து கேபிட்டல் எஸ் போட்டுருக்காங்க, பர்பெண்டிகுலர் டு கேபிட்டல் எஸ். அப்படின்னா எஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட் கூடயும் பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அந்த எஸ்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் கேட்குறான். நம்மளுக்கு வந்து செகண்ட் கண்டிஷன் தெரியும், செகண்ட் கண்டிஷன் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், ரிமைனிங்லாம் ராங். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்ம பெசல்ஸ் இனிக்வல்னு ஒரு இனிக்வாலிட்டி பார்த்தோம். ஃபஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்குவோம். பெசல்ஸ் இனிக்வாலிட்டி ஒரு இனிக்வாலிட்டி பார்த்தோம். ஒரு ஆர்த்தோ நார்மல் செட் இருந்துச்சுன்னா அதில் எக்ஸ் அச்சின் எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் ஹச்சிலேருந்து எடுத்திங்கன்னா அது பெசல்ஸ் இனிக்வாலிட்டி சரிசை பண்ணி பார்த்தோம். இந்த பெசல்ஸ் இனிக்வாலிட்டி வெல் டிஃபைண்டாக இருக்கணும்னா இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்டிஆர் கவுண்டபுளாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, இதே தான் அவங்க கொஸ்டினாக செட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த செட்டு கொடுத்துட்டு என்ன கண்டிஷன் சரிசை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எதர் எம்டிஆர் இருக்கும் இல்லை கவுண்டபுளாக இருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது பார்த்திங்கன்னா பெசல்ஸ் கொடுத்துருக்கேன், ஆர்த்தோ நார்மல் செட் கொடுத்துட்டா அச்சிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துதான் சரி, கீழே இருக்கிற ஒரு நாலஞ்சு இனிக்வாலிட்டி கொடுத்துனா இதுல பெசல்ஸ் இனிக்வாலிட்டிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து பெசல்ஸ் இனிக்வாலிட்டி, ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட், ரிமைனிங்லாம் ராங். ஓகேங்களா, ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் டூ வெக்டர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இன் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹச் ஆர் ஆர்த்தோ கானல் தென் ரெண்டு வெக்டர்ஸ் வந்து ஆர்த்தோ கானலாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கண்டிஷனில் எந்த கண்டிஷன் சரிசை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கான். நாம் வந்து ஒரு தீரம் பார்த்தோம், பைதோகரியன் தீரம். அது என்ன சொல்லிச்சு, பைதோகரியன் தீரம், ரெண்டு வெக்டர் வந்து ஆர்த்தோ கானலாக இருந்துச்சுன்னா ரெண்டு எலமெண்ட்டையும் சம் பண்ணி நாம் கண்டுபிடிச்சி அது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவல் டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நாம் கண்டுபிடிச்சி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இது ரெண்டு ஈக்குவல்ட்டு எதுவாக இருக்கும், நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயர் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதை தான் கேட்டிருக்கான். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், ரிமைனிங் எல்லாம் ராங். தேங்க்யூ.